ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கார்டன் டைரி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அடினியம் பற்றி தான். அடினியம்க்கு வந்து நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, ஒரு சிலர் வளர்த்திட்டு கூட இருப்பீங்க. இது வந்து ஒரு சக்குலண்ட் வெரைட்டின்னு கூட சொல்லலாம். இதுக்கு அதிகமாக தண்ணீர் தேவைப்படாது. இதற்கு இன்னொரு நேம் கூட இருக்குது, டெசர்ட் ரோஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது டெசர்ட் மாதிரி ஏரியாவில் தான் நல்லா வளரும். அங்கே வந்து தண்ணி அதிகமாக தேவையே படாது. நல்ல ஒரு சன்லைட்டில் வளரக்கூடிய தன்மை கொண்டது தான் இந்த ஒரு பிளான்ட். இதில் பார்த்தீங்கன்னா இதோட ஃப்ளார்ஸ் வந்து ரோஸ் போல் காட்சியளிக்கும். அதனால தான் இதுக்கு டெசர்ட் ரோஸ் அப்படின்னு சொல்கிறாங்களான்னு தெரியல. இதில் ஒன் பெட்டல் இருக்குது, மல்டி பெட்டல்ஸ் இருக்குது, அண்ட் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ் இருக்குது. ஃப்ளார்ஸ்லேயே வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்கு நம்ம அடினியமில் பார்க்கலாம். அதே சமயம் அடினியம்லேயே நிறைய ஸ்பெஷியஸ் இருக்குது, லைக் அடினியம் ஒபீசம், அடினியம் அராபிகம், அப்புறம் அராபிகம்குள்ளேயே நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் இருக்குது, லைக் எம்கேஎம்கே, யாக் சவுதி, பிளாக் ஹாக். இந்த பிளாக் ஹாக் வந்து பிளாக் ஸ்கின்ஸ் போல் இருக்கும். ஸோ நம்ம இப்போ அதை பார்க்க போகிறதில்ல, நம்ம வந்து இந்த வீடியோவில் எப்படி ஒரு விதையிலிருந்து அடினியம் செடியை வந்து வளர்க்கலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிற ப்ரொசீஜர்ஸ் வந்து சேம் தான் எல்லா அடினியம் வெரைட்டிஸ்க்கு. ஸோ வாங்க போகலாம். நான் வந்து இந்த செடியோட விதையை தான் நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். இது வந்து அடினியம் ஒபீசம். இது என் வீட்டில் இருக்கிற ஒரு கலெக்ஷனில் இருக்கக்கூடிய அடினியம். இதோட ஃப்ளார் வந்து இவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள். நல்ல ஒயிட், உள்ளுக்குள்ளே நல்ல ஒயிட்டு, பார்டரில் வந்து பிங்க் பார்டர் மாதிரி ட்ரா பண்ண மாதிரி இருக்கும். நல்ல பெருசாக, நல்ல பெரிய ஃப்ளார் தான் ப்ளூம் ஆகும். எனக்கு இந்த இயர் வந்து என்னாச்சுன்னா, லக்கிலி எனக்கு எங்கெல்லாம் ஃப்ளார் வந்ததோ அங்கே எல்லாமே எனக்கு சீட் பாட் வந்து டெவலப் ஆகிருந்தது. ஸோ ரியலி எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அதை பார்க்குறக்கு. இப்போ பாருங்கள், இதுதான் ஃப்ளார்ஸ். இங்கே எல்லாமே இருக்கு இல்லையா, இந்த ஃப்ளார்ஸ் இந்தந்த இடத்துல எல்லா இடத்துலையுமே எனக்கு சீட் ஸ்பாட்ஸ் வந்து அது டெவலப் ஆயிருந்துச்சு. அதுவும் நேச்சுரலாகவே டெவலப் ஆயிருக்கு. பாருங்கள், இந்த இடத்துல நம்ம ஃப்ளவர்ஸ் பார்த்தோம் இல்லையா, இங்கேயும் சீட் ஸ்பாட்ஸ் பாருங்கள், எவ்வளோ குட்டி குட்டியாக இருக்குது. இதுதான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ். ஸோ இப்படி தான் ஸ்டார்ட் ஆகும் சீட்ஸு. இந்த மாதிரி வந்து ஒரு நாள் வந்து பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது. ஏன்னா நான் ஹேண்ட் பாலினேட் பண்ணல. ஆக்சுவலி நம்ம வந்து இந்த மாதிரி சீட்ஸ் டெவலப் பண்ணணும்னா அதுக்கு கரெக்டாக அந்த பாலினேஷன் ப்ராசஸ் நடந்திருக்கணும். அந்த பாலினேஷன்ஸ்க்கு ரெண்டு மெத்தட் அவங்க யூஸ் பண்ணுவாங்க ஒரு சிலர். ஒன்று வந்து ஹேண்ட் பாலினேஷன்ஸ், இன்னொன்று வந்து நேச்சுரலாக பாலினேட் ஆகிறது. ஹேண்ட் பாலினேஷன்ஸ்னால் எப்படின்னா, நம்மளே வாலண்டியராக ஒரு சில ஸ்டெப் ப்ரொசீட் பண்ணுவோம். அப்படி பண்ணும் பொழுது அது வந்து பாலினேட் ஆகி நமக்கு சீட்ஸ் டெவலப் ஆகும். அந்த மெத்தட் ஹேண்ட் பாலினேஷன்ஸ், லைக் ப்ரஷ் யூஸ் பண்ணுவாங்க, டூத் பிக் வச்சு யூஸ் பண்ணுவாங்க. இன்னொன்று வந்து நேச்சுரலாக ஆகிறது, அது வந்து ஹனிபீஸ் மூலிமா ஆகிறது. எனக்கு இங்கே நேச்சுரலாக டெவலப் ஆயிருந்துச்சு. இப்போ பாருங்கள், இதெல்லாமே நல்லா வளர்ந்துருச்சு. நல்லா வளர்ந்து எவ்வளோ லென்த்தியாக இருக்குது பாருங்கள். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து சீட்ஸ் எடுக்கிறது. ஸோ ஈவன் எனக்கே ஒரு பயம், கரெக்டான டைமில் தான் நம்ம எடுக்கிறோமா இல்லையான்னு ஒரு பயம். பட் எனக்கு நல்ல ரிசல்ட் கொடுத்துச்சு. ஆல்ரெடி நான் ரெண்டு சீட்ஸ் எடுத்துட்டேன், எடுத்து ரெண்டு சீட்ஸுமே போட்டு நல்லா வளர்ந்தது, நல்ல ரிசல்ட்டு. ஸோ இப்போ வந்து எனக்கு இத்தனை சீட்ஸ் வச்சு நான் என்ன பண்ண முடியும்? ஸோ இதை வந்து நான் சேல்ஸ்க்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் உங்களுக்கு கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் காமிக்கிறேன். ஜஸ்ட் லைக் தட்டாக நான் சேல் போஸ்ட் கொடுக்க முடியாது. இது எப்படி வளர்க்கணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு அவங்களுக்கு ஒரு ஒப்பீனியன் வரலாம் இல்லையா. ஸோ அதுக்காக தான் கம்ப்ளீட்டாக இந்த வீடியோ பாருங்கள். ஸோ இப்போ வந்து எனக்கு இந்த மாதிரி பஸ்ட் ஆகிட்ருக்கும். ஒரு சீட்ஸ் வந்து மெச்சூர் ஆயிடுச்சுன்னா, அந்த பாட் மெச்சூர் ஆயிடுச்சுன்னா ஃபர்ஸ்ட் அது கிராக் வரும். பாருங்கள் இதில் எவ்வளோ கிராக் விட்டுருக்குன்னு. இந்த மாதிரி கிராக் விடும். இதை அப்படியே நம்ம விட்டுட்டோம்னா நெக்ஸ்ட் டே பார்க்கும்போது அந்த கிராக் பெருசாகி அதில் உள்ளே இருக்கிற சீட்ஸ் வந்து அப்படியே பர்ஸ்ட் ஆகி அது பறந்து போயிடும். ஏன்னா அந்த சீட்ஸ் வந்து பறக்கிற மாதிரி தான் இருக்கும். நான் உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ நான் இந்த மாதிரி கிராக் ஆனதுமே நான் உடனே எடுத்துட்டேன். ஏன்னா அது ஒரு டைம் எனக்கு அப்படி பர்ஸ்ட் ஆகி போயிடுச்சு. ஸோ அதை நம்ம கேர்ஃபுல்லாக பார்த்து எடுக்கணும். இதை வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. பாருங்கள் எப்படி ஓப்பன் ஆயிருக்குன்ட்டு. ஸோ இதை பிரித்து பார்த்தீங்கன்னா அந்த சீட்ஸ் நீங்கள் பார்க்கலாம். லைக் ஒரு அரை கோதுமை சைஸ் மாதிரி இருக்கும் பாருங்கள். இதுதான் சீட்ஸ், இப்படி தான் இருக்கும். லெஃப்ட் ரைட்லேயும் வந்து ஒரு மாதிரி ஒரு ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கும். இப்படி தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து அந்த லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் இப்படி எடுத்துகிட்டு சென்டரில் இருக்கிறத மட்டும்தான் நம்ம எடுத்து வைக்கணும். இதுதான் சீட்.
இதை போட்டிங்கன்னா நல்லா வரும். நான் ஏன் உடனே எடுத்துட்டேன்னா, எனக்கு இங்கே மழை வந்துருந்துச்சு. ஸோ அது மழை தண்ணி உள்ளே இருக்கும் பொழுது சீட்ஸ் அழுகி போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இது வந்து அன்மெச்சூர்டு சீட்ஸ், இது வந்து அவ்வளோ மெச்சூர்டு ஆகலை. பாருங்கள் இவ்வளோ குச்சி போல் இருக்குன்னு, இதனால் எந்த ரிசல்ட்டுமே வராது. இதை நீங்கள் தூக்கி போட்டுடலாம். இன்கேஸ் யாராவது அடினியம் வச்சுருந்தீங்கன்னா அவங்க ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு டிப்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாமே மெச்சூர்டு ஒன். ஸோ ஒரு காயில் நம்ம இவ்வளோ எடுத்திருக்கோம். இப்போ இதை வந்து நான் உங்களுக்கு போட்டு என்ன ஸ்டெப் ஃபாலோ பண்ணுங்கிறத நான் காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து கோகோ பீட் வேணும். அந்த கோகோ பீட் வந்து நல்ல ஃப்ரெஷ்டு கோகோ பீட்டாக இருக்கணும். இன்கேஸ் நீங்கள் பழைய கோகோ பீட் ஆர் அல்ஸ் வேறு ஏதாவது பிளான்ட் வச்சுருந்தேன், பட் இப்போ அது வந்து திருப்பி ரியூஸ் பண்ணுறேன் அப்படின்னா நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. நான் வந்து ஃப்ரெஷ் கோகோ பீட்டு தான், பட் இருந்துமே நான் நல்லா தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி நல்லா பிழிஞ்சு எடுத்துட்டேன். ஏன்னா அடினியம் விதை வந்து, நாட் ஒன்லி அடினியம் விதை, எல்லாமே என்னென்ன விதை போட்டாலும், கேக்டஸ் சீட்ஸாக இருக்கட்டும், என்ன சீட்ஸாக இருந்தாலும் அதை வந்து கொஞ்சம் பார்த்து தான் நம்ம க்ளீனான ஒரு சாயிலில் தான் வைக்கணும். ஸோ அதுக்கு வந்து நான் ஃபங்கிசைட் யூஸ் பண்ணுவேன். இன்கேஸ் அந்த சாயிலில் ஏதாவது ஒரு ஃபங்கஸ் ஏதாவது ஒரு கிருமி இருந்தால் கூட இந்த ஃபங்கிசைட் பவுடர் நீங்கள் போட்டு மிக்ஸ் பண்ணும்போது அதெல்லாமே வந்து க்ளீன் பண்ணி விட்டுரும். ஸோ அதுக்காக யூஸ் பண்ணுறேன். சப்போஸ் உங்கள் வீட்டில் இந்த ஃபங்கிசைட் பவுடர் இல்லைனா இட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். நீங்கள் வந்து கோகோ பீட்டை மட்டும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஒரு பவுல் ஒரு பாட்டில் நம்ம போட போகிறோம். நான் எடுத்துருக்கிறது வந்து ஒரு பிளாஸ்டிக். இது வந்து நல்லா ஹோல்ஸ் போட்டிருக்கேன். கண்டிப்பாக ட்ரைனேஜ் ஹோல்ஸ் கண்டிப்பாக வேணும். ஏன்னா அந்த சீட்ஸில் நீங்கள் அதிகமாக தண்ணீர் தேங்கி நின்றுச்சுன்னா சீட்ஸ் அழுகி போயிடும். அது ரொம்ப ரொம்ப பார்க்க வேண்டிய விஷயம், கேர்ஃபுல்லாக நம்ம பார்க்கணும். ஸோ அந்த தண்ணி நம்ம விடும்பொழுது அது ட்ரெயின் ஆகிறதுக்கு நிறைய ஹோல்ஸ் போட்டால் நல்லது. ஸோ நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அந்த கோகோ பீட்டை. ஒன்லி கோகோ பீட் நான் யூஸ் பண்ணுறேன், எதுவுமே நான் மிக்ஸ் பண்ணல எக்ஸப்ட் ஃபங்கிசைட் பவுடர். ஸோ நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கணும், ஏன்னா உள்ளே எந்த ஏர் இல்லாமல் எந்த கேப் இல்லாமல் நம்ம பார்த்துக்கணும். ஸோ போட போட நல்லா ப்ரெஸ் பண்ணி கரெக்டாக லேயர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து சாம்பிளுக்கு 6 சீட்ஸ் நான் போடுறேன். நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணோம் இல்லையா, சேம் அதே பாட்லேருந்து வந்த சீட்ஸ் தான் இது. 6 சீட்ஸ் வந்து நான் வந்து ஒவ்வொன்றா போடுறேன். ஓகே, போட்டுட்டு மேலே கொஞ்சம் கவர் பண்ணிக்கோங்க. அதுக்கும் சேம் கோகோ பீட் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ரொம்ப போட்டு அழுத்த வேண்டாம், ஓரளவுக்கு மேலே போடணும். ஏன்னா அப்போ தான் அது ஸ்ப்ரவுட் ஆகி மேலே வர்றதுக்கு ஈஸியாக இருக்கும். ரொம்ப ஆழத்தில் போட வேண்டாம். போட்டுட்டு தண்ணி கொடுக்கலாம், பட் எனக்கு ஆல்ரெடி கோகோ பீட் வந்து நல்லா மாய்ஸ்டாக இருக்குது, அதனால நான் தண்ணி மிஸ்ட் பண்ணல, வாட்டர் கொடுக்கல. இன்கேஸ் நீங்கள் ட்ரை கோகோ பீட்டில் போடுறீங்கன்னா கண்டிப்பாக தண்ணி கொடுக்கணும். நீங்கள் லைக் பாட்டமில் நீங்கள் கொடுக்கலாம், ஒரு பிளேட் வச்சு பிளேட்குள்ளே இதை வச்சு அதில் பிளேட்டில் தண்ணி ஊற்றுனீங்கன்னா இது வந்து பாட்டம் வழியாக ஈர்த்து எடுத்துக்கும். ஸோ அதை கண்டிப்பாக தண்ணி கொடுக்கணும். எனக்கு ஆல்ரெடி இது மாய்ஸ்டாக இருக்கிறதுனால நான் இப்போ தண்ணி கொடுக்கல. ஸோ அந்த மாய்ஸ்ட் அது போதும் அந்த சீட்ஸ்க்கு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறேன்னா, நான் வந்து கவர் பண்ணுறேன். ஒரு பிளாஸ்டிக் கவர், ஒரு பாலித்தீன் ஷீட்டில் வந்து கவர் பண்ணுறேன். இது எதற்காக கவர் பண்ணுறேன்னா, இதில் நமக்கு ரெண்டு அட்வான்டேஜ் இருக்குது. த ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ் வந்து என்னென்னா, ஹியூமிடிட்டி நமக்கு மெயின்டைன் பண்ணும். எந்த சீட்ஸாக இருந்தாலும் அது ஸ்ப்ரவுட் ஆகிறதுக்கு கண்டிப்பாக ஹியூமிடிட்டி தேவை. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம பச்சைப்பயிர் கூட நம்ம கிச்சனில் வச்சு நம்ம ஸ்ப்ரவுட் பண்ண வைக்கணும்னா அது க்ளோஸ் பண்ணி தான் வைப்போம். ஸோ அதுபோல் தான் இதுவும் நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி வைக்கும்பொழுது உள்ள அந்த ஹியூமிடிட்டி நல்லா ஃபார்ம் ஆகி அந்த சீட்ஸ் வந்து சீக்கிரமாக ஸ்ப்ரவுட் ஆகிறதுக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் செகண்ட் ரீசன் வந்து என்னென்னா, எனி சப்போஸ் நம்ம வீட்டில் தான் வைக்கணும் ஆக்சுவலி. ஸோ வைக்கும் பொழுது ஏதாவது இன்செக்ட்ஸ் லைக் எறும்பு இந்த மாதிரி ஏதாவது பூச்சி தொந்தரவு இல்லாமல் இருக்கிறதுக்காக இதை வைக்கிறோம்.
அந்த எறும்பெல்லாம் வந்துச்சுன்னா அந்த சீட்ஸை சாப்பிட்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி கவர் பண்ணும் பொழுது அந்த சீட் சேஃப்டியாக சேஃபாக இருக்கும். ஸோ இந்த ரெண்டு ரீசன் ரொம்பவே இம்பார்ட்டண்ட். ஸோ 1 வீக் லேட்டர் பாருங்கள் என்ன ரிசல்ட்டுன்னு. இந்த மாதிரி நான் கவர் பண்ணிவிட்டு நான் இன்டோரில் தான் வச்சுருந்தேன், டைரெக்டாக சன்லைட்டில் நான் வைக்கவே இல்லை. ஜன்னல் சைடில் கொஞ்சம் வெளிச்சம் வரும் பார்த்தீங்களா, அந்த வெளிச்சமே இது வந்து ஸ்ப்ரவுட் பண்ண வைக்கும். ஸோ அந்த வெளிச்சத்தில் கொஞ்சம் அந்த லீஃப் வர வரைக்கும் நான் சன்லைட் வைக்கவே இல்லை, இன்டோரில் தான் இருந்துச்சு. ஸோ இது 1 வீக் லேட்டர், இந்த ரிசல்ட் வந்து 1 வீக் லேட்டர். நமக்கு 5 சீட்ஸ் ஸ்ப்ரவுட் ஆகிருக்கு, 1 சீட்ஸ் ஸ்ப்ரவுட் ஆகலை. ஸோ இந்த இடத்துல தான் போட்டோம் நம்ம, மற்ற எல்லா இடத்துலையுமே முளைச்சிருக்கு, இந்த ஒன்று தான் வரல. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பட் நான் இப்போ பண்ணுற மாதிரி நீங்கள் பண்ணாதீங்க, நான் ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ஒப்பீனியன் காமிக்கிறதுக்காக தான் இப்படி பண்ணிகிட்ருக்கேன். சீட்ஸ் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது, ஸோ நோ ப்ராப்ளம். மேபி அதுக்கு போதுமான லைட் இல்லாதனால கூட வராமல் இருக்கலாம். ஏன்னா இங்கே கொஞ்சம் க்ளவுடியாக இருக்கனால அந்தளவுக்கு வெளிச்சம் இல்லை. ஸோ இப்போ நான் வந்து சன்லைட்டுக்கு மூவ் பண்ணி வைப்பேன். லைக் ஒரு 2 லீவ்ஸ் வந்துருச்சு இல்லையா, ஜஸ்ட் ஒரு 1/2 ஹவர் சன்லைட் இருக்கிற மாதிரி இடத்துல நம்ம வைக்கலாம். ஸோ அந்த வெளிச்சம் இருக்கும் பொழுது என்னென்ன சீட்ஸ்லாம் ஸ்ப்ரவுட் ஆகலையோ அந்த டைம் அது வந்து ஸ்ப்ரவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ரொம்ப ஈஸி அடினியம் சீட்ஸ் வந்து நம்ம முளைக்க வைக்கிறது. பட் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் திங் என்னென்னா, அந்த சீட்ஸ் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். அந்த சீட்ஸ் வந்து எந்தளவுக்கு ஃப்ரெஷ்னஸ் இருக்கோ அந்த அளவுக்கு இந்த சீட்ஸ் ஜெர்மினேஷனோட ரேட் வந்து நமக்கு அதிகமாக இருக்கும். ஸோ அது ரொம்பவே இம்பார்ட்டண்ட். இது பாருங்கள், இது 2 மந்த்ஸ் ஓல்டு சீட்லிங்ஸ், லைக் 2 மாதம் ஆச்சு இது எல்லாத்துக்குமே. ஃபஸ்ட்டு 2 காய் நான் எடுத்தேன், அது அந்த சீட் போட்லேருந்து எடுத்த விதை, போட்டதுமே நல்லா ஸ்ப்ரவுட் ஆகிருந்துச்சு. இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஜஸ்ட் ஃபார் சாம்பிள் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள், எனக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7 to 8 லீவ்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த சாயில் வந்து நார்மல் சாயில், அடினியம்க்கு என்ன யூஸ் பண்ணுறோமோ சேம் அதே சாயில் தான். லைக் 1 பார்ட் லோக்கல் சாயில், 1 பார்ட் சாண்ட், கன்ஸ்ட்ரக்ஷன் சாண்ட், அண்ட் 1 பார்ட் வந்து கவுடங். இந்த கவுடங் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அடினியமுக்கு, ஆர் இல்ஸ் வெர்மி கம்போஸ்ட். ஸோ இந்த சீட்ஸ் வேணுங்கிறவங்க என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். 15 சீட்ஸ், ஒன்லி 150 ருபீஸ் இன்க்ளூடிங் ஷிப்பிங் சார்ஜ். ஸோ நீங்கள் 150 பே பண்ணிங்கன்னா 15 சீட்ஸ் வந்து உங்கள் வீட்டுக்கே வந்து சேரும். ஸோ வேணுங்கிறவங்க இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி கேளுங்க. வாட்ஸ்அப் பண்ணால் ரொம்பவே பெஸ்ட் இன்ஸ்டெட் ஆஃப் காலிங். ஸோ ஃபர்தர் டீட்டெயில்ஸ்க்கு ரீச் அவுட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோவை பிடித்திருந்தால் தம்ஸ் அப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் கார்டனிங்க்கு நிறைய இன்ஃபர்மேஷன், ஸ்டெப்ஸ், ஐடியாஸ்லாம் வேணும்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. எப்போவெல்லாம் நான் வீடியோஸ் போடுறேனோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஹாப்பி கார்டனிங். பாய்.